எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Dazzler All Day Lip Color available in 30 plus shades at ₹200. ஆடியில ஸ்மார்ட்போன் வாங்குனா ஒன் டைம் ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபர். 5000 ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்ணுங்க, 100% கேஷ் பேக் வெல்லுங்க. பூர்விகா அண்ணாமலை பேரை கேட்டோன்னே மகிழ்ச்சி அடிக்கிறீங்க. அவர் ரொம்ப வேண்டியவர் இல்லை, அவர் நம்ம பேர் வச்சது ஆட்டுக்குட்டின்னு. மோடி தமிழ்நாட்டில் போட்டிட்டா நான் நிற்கிறேன் அந்த இடத்துல மோடி எதிர்த்துன்னு சீமான் அவர்கள் சொல்றாரு. பேர் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? உங்க பி டீம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா, 2024 பிறகு சீமான் ஒரு ஆள் இருக்க மாட்டாப்ல, நாம் தமிழ் கட்சியே இருக்காது. இவர் என்ன சொல்றாப்புலன்னா, நீ எவ்வளவுதான் நட எங்க நடந்தாலும் கடைசியில் எங்க போய் நிற்ப, எடப்பாடிக்கு அது பின்னாடிதான் போய் நிற்ப. அங்க வந்து ஒரு குரங்குக்கு நண்பன், குரங்கு குட்டியோட நண்பன் வந்து அங்கே ஆண்டுக்கு இருக்காரு. நம்ம சாமியார் இப்ப ஒரு சூப்பர் ஸ்டார் போய் காலில் விழுந்தாரு பாத்தீங்களா, அவர் அங்கே ஆண்டுக்கிட்டு இருக்காரு. அவரு சோழி முடிய போகுது. இங்கிட்டு குஜராத்ல அவங்க அங்க ஒரு ஃபார்முலா வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை இரண்டை தவிர வேற எங்கேயுமே அவருடைய ஆட்சி இல்லை, ஆட்சி வரப்போவதற்கான வாய்ப்பும் இல்லை. இப்ப இங்கேயே போக போகுதான். குறிப்பாக இந்தியா கூட்டணியுடைய பிரச்சார குழுவில் உறுப்பினராக விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்களும் அதில் இருக்காங்க. இந்திய அளவில் ஒரு கூட்டணியில் ஒரு முக்கிய ஒரு ரோல் பிளே பண்ணுறது, கட்சியுடைய தலைவர் வந்து பிரச்சார குழுவில் உறுப்பினர் ஆகிறது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அதாவது வந்து உண்மையிலே சரியான ஒரு போஸ்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இந்த பிரச்சாரம் தான் ரொம்ப முக்கியம், ப்ரொபகண்டா. அதை போய் கருத்துக்களை என்ன அந்த தத்துவம் கோட்பாடுகளை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எங்கள் தலைவர் அதில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் எங்கள் தலைவர் இந்த பொறுப்பு வேணுமா இப்போ கொடுத்துருக்கலாம். தேசம் காப்போம் மாநாடு போட்டு நம்ம ஓரளவுக்கு ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை உருவாக்கினார்கள். இந்த காலகட்டத்தில் எப்படி அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சிக்கு வந்துச்சோ, ஆரம்பத்தில் இல்லை வந்துச்சுல, 10 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே வந்துச்சுல, அதை போலவே இப்போ எங்களுடைய அந்த மாநாட்டிற்கு பிறகு இந்தியாவில் நிச்சயமாக பிஜேபி ஆட்சி போகும், குறிப்பாக மோடி அவருடைய ஆட்சி. வணக்கண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். திரு அண்ணாமலை பேரை கேட்டோன்னே மகிழ்ச்சி அடிக்கிறீங்க. திரு அண்ணாமலை அவர்களுக்கு அவர் ரொம்ப வேண்டியவர் இல்லை, அவர் நம்ம பேர் வச்சது ஆட்டுக்குட்டின்னு. நான் கூட இல்லை இல்லை, அவர் தப்பாக எடுக்கல, அவரே ஒரு இடத்துல கேட்குறாங்க, அவர் சொல்கிறாரு ஆட்டுக்குட்டி என்பது என்னை விட்டு போகாது, நான் அது ரொம்ப நெருக்கம் அப்படின்னு அவர் ஏற்றுக்கொள்கிறார். திரு சீமான் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் நின்னாலும் அவர் தோக்க தானே போகிறாரு, நான் தூக்க ரைட்டு, தம்பி எங்கே நின்று அவர் ஜெயிச்சிருவாரா அப்படின்ற ரெண்டு பேர் இருந்தோம். இந்த ரெண்டு கட்சி பாஜக விர்சஸ், ஏன்னா நீங்கள் எல்லாமே நாம் தமிழரையும் வந்து பாஜகவோட பி டீம்லாம் சொன்னீங்க. இன்றைக்கி சீமான் அவர்களை தோக்கடிக்க அண்ணாமலை தவிர தயாராக வர்றாரு, அண்ணாமலை ஜெயிக்க முடியுமான்னு கேட்குறாரு. மோடி தமிழ்நாட்டில் போட்டிட்டா நான் நிற்கிறேன் அந்த இடத்துல மோடி எதிர்த்துன்னு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? உங்கள் பி டீம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக விளையாட சொல்லுங்கள். தனியாக எப்படி ரெண்டு பேருமே தோக்குறாள் தாங்க, இங்கே இங்கே வந்து விளையாடுறீங்க, இப்போ நல்லா யோசித்து பாருங்களேன். அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாருன்னா, 2024 பிறகு சீமான்னு ஒரு ஆள் இருக்க மாட்டாப்புல, நாம் தமிழர் கட்சியே இருக்காது. அவர் தானே சொல்கிறாப்புல. இவர் என்ன சொல்கிறாப்புலன்னு, நீ எவ்வளோதான் நட எங்கே நடந்தாலும் கடைசியில் எங்கே போய் நிற்ப, நீ வந்து எடப்பாடிக்கு அது பின்னாடி தான் போய் நிற்ப அப்படின்றாப்புல. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, வெற்றி படம் தான் ஜென்டில்மேன் ஒரு படம் வந்துச்சு, நல்லா சூப்பரான படம், நல்லா வெற்றி படம் தான் அந்த படம். அந்த படத்தில் கவுண்டமணி என்ன சொல்லுவார்னா, நான் வந்து எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு பார்ப்பில்ல. உடனே இவர் என்ன சொல்லுவாப்புலான்டே, நான் வந்து யார் செந்தில், செந்தில் சொல்லுவாப்புல, அண்ணே நான் வந்து 7வது படிச்சிருக்கிறேன், ஆனால் 7வது நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன். பாஸ் எஸ்எல்சி, நீ எஸ்எல்சி பெயிலு, நீ எஸ்எல்சி பெயிலு, நான் 7வது பாஸு அப்படின்ற மாதிரி அந்த ஜோக் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த போட்டியில் வந்து இன்னொரு ஆள் இருக்கார், நீ அதை விட்டுட்டீங்க. நீங்கள் ரெண்டு பேருக்குமான போட்டி சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொன்று முக்கியமான பார்ட்டி நோட்டா, நோட்டான்னு ஒரு பார்ட்டி இருக்குது, தெரியுமில்ல? தெரியாத தெரியாதா? நீங்களே சொல்லிடுங்க. அந்த நோட்டா தான் மெயின். இப்போ நோட்டாவில் வந்து யாருக்குமே விரும்பாத ஓட்டு வாங்கி போடுவாங்களே, இப்போ அந்த மூணு பேருக்குமான போட்டி தான், இதுவா அதுவான அந்த போட்டி நடக்க போகுது. எப்படி இருந்தாலும் இவர்கள் வெற்றியை பற்றி போக போகிறது இல்லைங்க, இந்த மூணு பேருமே வச்சுக்கிறீங்க, இவங்க வெற்றி பெற போவார்களா? இல்லை நீங்கள் இன்னமும் பாஜக நீங்கள் அப்படி தான் எடுத்துக்க முடியுதா? ஏன்னா போன உள்ளாட்சி தேர்தலில் சேலஞ்சு வர்றேங்க, போன உள்ளாட்சி தேர்தலில் தனித்து நின்று கிட்டத்தட்ட ஒரு 4.5% வாக்குகளை நெருக்கி 5% அவங்க வாங்குறாங்க. தனியாகவே நாங்கள் போட்டிடுறதுக்கு தயாருங்கிற அளவுக்கெல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. இப்போ பாத யாத்திரைன்னு சொல்லிட்டு மக்களோட ஒரு ஒரு தொகுதியாக மக்களை போய் பார்க்குறாரு. ஸோ இதற்கு இவ்வளோ வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறதையும் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் எடுத்துட முடியுமான்னு கேட்குறேன். அதாவது சரி, ரைட், ஓகே, நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க உள்ளாட்சி தேர்தலில் அப்படிலாம் சொல்கிறீங்களே, நான் உண்மையிலே சேலஞ்ச் பண்ணுறேன். ஐபிசி தமிழ் மூலமாகவே நான் சொல்லுகிறேன், உங்கள் பாரத பிரதமர் 56 இன்ச் ரொம்ப திறமையான ஆள், இன்றைக்கி உலகத்திலே பயங்கரமாக போய்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரே நாடு ஒரே தேசம்ன்ற மாதிரி கோட்பாடுகள்லாம் கொண்டு வராங்க, அதாவது ஒரே தேர்தலாக கொண்டு வர்றதுக்கு.
நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி, சில பேர் ராமநாதபுரம் சொல்கிறாங்க, வந்து நிற்க சொல்லுங்க பார்ப்போம், நின்று வெற்றி பெற்று விட்டால் அப்போ வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் நிற்பே நிற்க மாட்டாங்க, எந்த கவலையும் படாதீங்க, நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே நின்றாலும் கூட வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இல்லை. இல்லை, நீங்கள் தமிழ்நாடுன்ற ஃபென்சிங்கில் பேசுகிறீங்க, தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு, ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்றைக்கி அவங்க கையில் தானே இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவும் அவங்க கையில் தான் இருக்குது. இந்த இந்தியாவின் பிரதமராக தொடர்ந்து ரெண்டு முறை அவர் வந்திருக்காரு, அவர் நிற்கிற தொகுதியில் ஜெயிக்கிறாரு, அவருக்கான எளிதாக வெற்றி பெற தொகுதிகள் இருக்குது. போன தேர்தல் ராகுல் காந்தி ரெண்டு இடத்துல ஒருத்தர் தோக்குறாரு, அப்போ வெற்றி தொழில் தாண்டி. ஆனால் இந்தியா இன்றைக்கு பாஜக கையில் தானே இருக்குது, அதை நம்ம சரி சரி. இப்போ வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையாளர் நிச்சயம் தெரிந்திருக்கும். இப்போ ஒரு ட்ரெண்ட் அப்போ போய்கிட்டு இருக்குது, திடீர்னு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு நான் கொண்டு வர போகிறோம்னு வர்றாங்க. இது எது கொண்டு வர, நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இப்போ நீங்கள் யோசித்திருப்பீங்க, நிச்சயம் விவாதிப்பீர்கள். இப்போ என்னென்னா, வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஏறக்குறைய 6 தொகுதியை வரப்போகிறது. 6 தொகுதியிலுமே அவர்கள் தோற்று விடுவார்கள் என்ற ஒரு கருத்து கணிப்பு வெளியே வந்திருக்கு, செய்தி வந்திருக்கு. இதை வந்து நம்ம வந்து மாற்றி அமைக்க வேண்டும். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பாருங்களேன், அங்கே போய் வந்து நம்ம இந்தியா கூட்டணி வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு நிகழ்ச்சி, எங்கே பாம்பே நடந்துக்கிட்டு இருக்கு, எங்கள் தலைவர்லாம் அங்கே போயிருந்தார், தலைவர் ஸ்டாலின் போயிருந்தார். அது நடக்கிற அதே நாள் தான் இந்த இதை பற்றியான ஒரு சர்ச்சையை வெளியே கலப்புறாங்க. இதை முன்னாடி கலப்பியிருக்கலாம், பின்னாடி கலப்பியிருக்கலாம், இதற்கு முன்னாடி பார்லமெண்ட் நடந்து கொண்டிருந்தது அப்போ கூட அதை பற்றி பேசியிருக்கலாம். அது எதையுமே பேசாமல் அது வரும்போது இது வருது, நம்பர் ஒன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், எங்கே நம்ம பெங்களூரில் நிகழ்வு நடந்ததா, அங்கே வந்து இந்தியா கூட்டணி 2வது கூட்டம் நடந்ததா, அந்த கூட்டணி நடந்து கொண்டிருக்கும் பொழுது சர்ச்சை கலப்பினாங்களா? சர்ச்சை வந்துச்சா வரலையா? கரெக்டாக என்ன சர்ச்சை வருது? ஒரு 10 பேர் கூட இல்லை, என்டிஏவான் அவங்க பூரா உட்காந்துக்கிட்டு அங்கே ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஏன் அதே நாள் இது இங்கே வரும்போது இங்கே மீட்டிங் இல்லை? உங்களோட கட்சி இன்றைக்கி அதிகமாக இருக்கு, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் அங்கே போனாங்கல்ல. ஆமாம், எடப்பாடியில் இருந்தார், அவரை கூட நாங்கள் பாராட்டுறோம். எதிரணியாக இருந்தால் கூட நான் ஒன்று, ஓகே, உங்கள் பின்னாடி வந்து நீ கட்சி இருக்குது, கொடி இருக்குதுன்னு, ரெட்டை இலை இருக்குது, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். அது பக்கத்தில் இன்னொரு ஆள் இருந்தார் பார்த்தீங்களா, அண்ணன் ஜான் பாண்டியன் இருந்தாப்புல, டாக்டர் கிருஷ்ணசாமி இருந்தாப்புல, பார்த்தீங்களா? பார்க்கல, அவனை பார்த்தீங்களா? ஆனால் பாவம் ராமதாஸ் தான் அவன் விட்டுட்டாங்க, கழட்டி விட்டாங்களான்னு தெரில, அன்புமணி அங்கே இல்லை, பாவம் வீ கழட்டினாங்களா, யார் கட்டினாங்கன்னு தெரில. அப்புறம் மற்றால் இவர் இருந்தாருங்க நம்ம ஆள், அதுதான் பெரிய ஜோக்கு. யார் இந்த எஸ்ஆர்எம் காலேஜ் வச்சுருப்பார்ல ஒருத்தர், யார் தெரியுமா? ஒரு அவர் பெரிய ஆள் பாருங்க என்ன நடக்குது. அப்புறம் இவர் வேற இருந்தார், எஸ்ஆர்எம் மட்டும் இல்லை, அப்புறம் முக்கியமான ஆள் ஒருத்தர் இந்த ஒரு டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, மின் டிவி மின் டிவின்னு, அதோடைய முக்கியமான முதலாளி அவராக இங்கே இருந்தாப்புல. அப்புறம் பழைய நம்ம நண்பர் தான், யாரை சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், யார், தேவநாதன், அவர் இருந்தார். இவங்கெல்லாம் பெரிய அமைப்பாகும், பெரிய கட்சிகளாகும். இங்கே பாருங்கள், அதில் இருந்தவங்களில் பாதி பேர் எம்பியே இல்லை, ஒரு எம்எல்ஏ இல்லை. தேவநாதனுக்கு எம்எல்ஏவா எம்பியா நீ சொல்லுங்கள், ஜான் பாண்டியன் எம்எல்ஏவா எம்பியா நீ சொல்லுங்கள், டாக்டர் கிருஷ்ணசாமி எம்எல்ஏவா எம்பியா சொல்லுங்கள். இது மாதிரி எல்லா பேரும் ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறேன், அங்கே இருந்த ஒரு வலிமையான ஒரு ஆள் யாரா அப்படின்னா நம்ம அண்ணன் எடப்பாடி தான். அப்போ நீ புரிஞ்சுக்கிறீங்க அங்கே என்ன பொசிஷன் புரிஞ்சுக்கிறீங்க, இதுதாங்க அங்கே நிலமை. அது அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நீ சொல்கிற, நீ ஒரு கட்டமைக்கிறீ, நீங்களே நீ ஒரு பிஜேபி அல்லன்னு தெரில, நீ என்ன கட்டமைக்கிறேன், பிஜேபி உறுப்பினர் சொல்ல முடியாதுல்ல, சொல்ல முடியாதுங்க. என்ன அவன் எங்கே விமானம் பூறாங்க நம்மள, எல்லா இடத்துலையும் அந்த மறைமுக வேலை நடக்குதான். இப்போ என்னென்னா, அப்படி இந்தியா மேப் எடுங்க பிரதர், வெறுப்பு உறுப்பில் அப்போ தான் நாங்கள் நம்புவோம் நீங்கள் பிஜேபி ஆள் இல்லைன்னு. நீ இந்தியா மேப்பை இப்போ கற்பனை பண்ணிக்கிறீங்க, மேலேருந்து வாங்க டில்லியில் இப்போ யார் ஆள்றது? பிஜேபி இல்லை. அப்படி கீழே வாங்க, கேரளாவில் யார் ஆள்றது? பிஜேபி இல்லை. அப்படி சைடில் போங்க, பஞ்சாபில் யார் ஆள்றது? அப்புறம் அப்புறம் என்ன பிரதர், இது இன்னைக்கு மகாராஷ்டிரா அவங்க கூட்டணி தான், குஜராத்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, யுபி, அத நீ வரப்பிரே சொல்ற, இந்தியாவுல பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேஷ், அது அவங்க தானே இருக்காங்க, உத்தரப்பிரதேஷ் குஜராத், இது ரெண்டு தான். அங்கே வந்து ஒரு குரங்குக்கு நண்பன், குரங்கு குட்டியோட நண்பன் வந்து அங்கே ஆண்டுக்கிட்டு இருக்காரு நம்ம சாமியார். இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் போய் காலில் விழுந்தார் பார்த்தீங்களா, யார் தெரியுதா, அவர் அங்கே ஆண்டுக்கிட்டு இருக்காரு, அவர் சோழி முடிய போகுது. இங்கிட்டு குஜராத்தில் அவங்க அங்கே ஒரு ஃபார்முலா வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை இரண்டை தவிர வேறு எங்கேயுமே அவருடைய ஆட்சி இல்லை, ஆட்சி வரப்போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. இப்போ இங்கேயே போக போகுதான். இப்போ வந்து இப்போ இந்த எதிரணி ஆளுகள் பூரா ஒன்று சேர்ந்தாங்க பார்த்தீங்களா, முக்கியமான பாயிண்ட்டு, இது வந்து எங்கள் தலைவருடைய கனவு திட்டம்ங்க. நீங்கள் நல்லா நீங்கள் வந்து ஒரு நெறியாளர் முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இல்லை, இப்போ வந்து இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற எலெக்ஷன் எலெக்ஷன் அப்பயே எங்கள் தலைவர் என்ன சொன்னார் தெரியுமில, ஒரு நாள் வந்து இங்கேருந்து அவர் தான் முதல்ல கம்யூனிஸ்ட் தலைவரை போய் பார்க்குறாரு, கம்யூனிஸ்ட் லீடரை பார்த்துட்டு நீங்கள் காங்கிரஸோடு சேர்ந்து கைகோர்க்க வேண்டும், ஏனென்றால் இந்தியாவில் இருக்கிற அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் தான் பிஜேபி வீழ்த்தும்னு அப்பயே சொன்னார். தொடர்ந்து அதற்கான வேலைகள்லாம் செய்து கொண்டிருந்தார், நீ பார்த்துருப்பீங்க, எல்லா தலைவர்களையும் போய் சந்திப்பார், எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற தலைவர்களையும் சந்திச்சார். இன்றைக்கி வந்து அவருடைய கனவு திட்டமாகத்தான் இந்தியா அப்படின்னு வந்திருக்கு. இது இன்றைக்கி எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாகிருக்கு தெரியுமா? இப்போ கூட நீங்கள் எடுத்து பாருங்கள், என் ட்விட்டில் கூட இப்போ வண்டியில் வரும்போது நான் போட்டேன், என்ன தாக்கம்னா, ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் இப்பொழுது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார். அந்த அறிக்கை என்ன சொல்கிறாரு, இனிமே நாம் இந்தியாவை இந்தியா என்று அழைக்கக்கூடாது, பாரதம் என்று தான் அழைக்க வேண்டும். அவர் சொல்கிறாருங்க,
அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கு பார்த்தீங்களா. நான் நம்ம சொல்கிறேங்க, இப்போ இந்த கூட்டணி வந்து தெளிவாக இருப்பதால் இவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். ஆகையால் நம் ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்று நம்ம கொண்டு வருவோம். கொண்டு வந்தால் நல்லா கேட்டு நான் சொல்கிற ரொம்ப நுட்பமானது, இதை கொண்டு வந்தாலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை, வெற்றி பெற மாட்டார்கள். ஆனால் அது ஒரு சிஸ்டம் என்ன வருது, நிறைய பேர் மக்களுக்கு தெரியாது, நான் புரிய வைக்க வேண்டியது என்னோடய கடமை. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இப்போ ஒரே தேர்தல் ஒரே இது நீ கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா, எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு நீ சொன்ன மாதிரி மோடி அப்படின்னு ஒரு தனி ஐக்கானில் வளர்ந்துருக்கிறார். நான் மறுக்கல், நீ அரசியலில் ஒரு அசுரன் தான், டே மோடி தான்டா பிரதமர் அப்படின்ற மாதிரி அதை வச்சு சட்டமன்றத்தை போகிற வெற்றி பெறலாம் என்று அவர் கனவு காண்கிறார்கள். அப்படி அல்ல, அப்படியெல்லாம் இன்றைக்கி வந்து அவங்க எல்லாருமே எதிர்கட்சிக்காரங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க. தமிழகத்தில் மாதிரி இப்போ தமிழகத்தில் பாருங்க, தலைமை ஸ்டாலினுடைய தலைமையில் இங்கே இருக்கிற எல்லா கட்சியும், காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இன்னும் ஏனைய அமைப்புகள் கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இதே மாதிரி ஃபார்முலாவை இப்போ நம்ம எல்லா இடத்துக்கும் கொண்டு வரோம். இப்போ ஒருவேளை தேர்தல் வந்துடுதுங்க, நல்லா கேட்டுக்க, தேர்தல் வந்துடுது. அப்போ தேர்தல் நடத்தணும்னா சட்டமன்றத்தை கலைக்கணுமா இல்லையா? இங்கே இங்கே கலைக்கணும் இல்லைங்க, ஏற்கனவே 6-7 இப்போ தான் வந்து கர்நாடகாவில் வெற்றி பெற்றுருக்கோம், அதையும் கலைக்கணும் இல்லை. சரி நீ கலைக்கிறேங்கப்பா, ஏன்னா உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ இங்கே பாரு, நம்ம வந்து கூட்டணியில் வந்து நம்ம டிஎம்கே வந்து விடுதலை சேருது, அங்கே இருக்கிற ஆம் ஆத்மி இன்னொரு காங்கிரஸ் ஒருவரை சேர்ந்து வச்சுங்க. ஆனால் இவங்க கூட்டணி வைக்கிறது போனால் யார்கிட்ட வைக்கிறாங்க, மெயினாக வந்து இன்கம் டேக்ஸு ஈட்டி இவங்கள்ட்ட தான் கூட்டணி வைக்கிறாங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது நான் ரெண்டு விஷயத்துங்களை சொன்னேன், இந்தியா கூட்டணி 2-3 எங்கே நடந்துச்சுன்னு, பாம்பே அண்டு பெங்களூரு. ஒன்று வந்து ஃபஸ்ட் எடுத்தமே பீகாரில் கரெக்டுங்க, அந்த புத்தர் பிறந்த பூமி அந்த இடத்துல நடந்துச்சு, அங்கேருந்து ஆரம்பமாகிறது. அங்கே ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு தான் இன்றைக்கி வந்து நம்மளை எதிர்க்குது, திராவிட மாடல் என்று எதிர்க்குது, ஆரிய மாடலுக்கு, பிஜேபிக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு இன்றைக்கி வலிமையான ஒரு எதிர்ப்பு இங்கே தான் உருவாகுகிறது அப்படின்னு. இது அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர் விஜய் பாலாஜியவை செந்தில் பாலாஜி தூக்கி உள்ளே போடுறாங்களா போடலையா? அப்போ யோசித்து பாருங்கள், கரெக்டாக அதே நாள் தான் நடக்குது. அப்போ எல்லாமே பாசு, ஃபஸ்ட்டு எடுத்ததுமே என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வச்சு இங்கே மிரட்டுறாங்க, செகண்ட் என்ன பண்ணுறாங்க இங்கே இது நடக்கும்போது அன்னைக்கு தான் என்டிஏ மீட்டிங் அவங்க நடத்துகிறாங்க. பெங்களூர் கூட்டத்துக்கு அப்போ அமைச்சர் பொன்முடி கிட்டத்தட்ட பொன்முடி ஏறக்குறையா, இப்போ பாம்பே நடத்துவமே நேரடி அடைக்கிறாங்க, ஒரே நாடாக ஒரே தேசம்னால அறிவிக்கிறாங்க. இப்போ ஒருவேளை அது மாதிரி உருவாயிரு, இப்போ எதுக்கு காரணம் சொன்னால் தெரியுமில, ஒரே நாடு ஒரே தேர்தல் எதுக்கு கொண்டு வர்றோம்னா மெயினாக வந்து தேர்தல் செலவு நிறையா வந்துடும். ஆமாம், அது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒரு தலைமையும் தனித்தனியாக செலவு, அதுக்கான பாதுகாப்பு, அப்புறம் அந்த கிட்டத்தட்ட அந்த தேர்தல் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20-30 நாளைக்கு வரைக்கும் அரசு இயந்திரங்கள்லாம் அமைதியாக இருக்கிறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம்ல. இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் ஒரு தேர்தல் நடத்தி முடிச்சது லாஜிக்கே தப்பு. என்னைக்கு நடத்தினாலும் செலவு செலவு தானே, இன்றைக்கி நடத்தினாலும் நாளைக்கு நடத்தினாலும் நாளாக நடத்தினா ஒரே செலவு தானே. தமிழ்நாட்டிலே உங்களுக்கு தெரிய, வெறும் 234 தொகுதி உள்ள சட்டமன்றத்தில் ஒரே நாள் நடத்தினாங்க, இதே 2-3 நடத்தினாங்க நடத்தலையா? எங்கேயுமே ஒரே நடத்துறதுக்கு இவங்களுக்கு துப்பும் இல்லை, அதற்கான வலிமையும் இல்லை. ஒருவேளை அப்படியே ஒரே நாடு ஒரே தேசம் என்று தேர்தலை உருவாக்கினாலும் கூட இவர்கள் ஒரே நாள் நடத்த முடியாதுங்க. அதுக்கு இவங்களுக்கு எப்படி இருந்தாலும் 1-2 வேணும். அவங்க மெயின் திட்டம் சொல்லிட்டுமாங்க, மெயின் திட்டம் என்ன தெரியுமில, இது வந்து அதிபர் ஆட்சி நோக்கி போகிறது. எப்படி போகுதுன்னு அதே சொல்ல வந்தேன், ஒருவேளை நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எப்பொழுது ஜெயலலிதா ஒரு காலத்தில் வந்து தகர்த்தாங்களே, வாஜ்பாயை கவிழ்த்தாங்களே, அதே மாதிரி கவிர்க்கப்பட்டால் இவர் என்ன பண்ணுவாங்க? அப்போ எல்லா ஸ்டேட்டும் நடத்த முடியாதுல்ல. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, செலவு தானே சொல்லுவீங்களே, செலவு தானே கணக்கு சொல்லுவீங்க, இப்படி அதான் நீங்கள் சொன்னீங்க. அப்போ செலவுன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவீங்கன்னா, நாங்கள் கொஞ்ச நாளைக்கு அதிபராக இருக்கிறோம், இல்லை ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர்றோம் அப்படி நடத்தினா, அதை நோக்கித்தான் செல்லுகிறார்கள். மக்களே கவனமாக இருங்கள், இதாங்க மேட்ரு. செலவு செலவுன்ற நான் உங்களை கேட்குறேன் பிரதர், கோட்டு அவ்வளோ பெரிய கோட்டு போடுறீங்களே, எங்கே போனால் அது செலவு இல்லையா? நான் கேட்குறேன், நேரடியாக கேட்குறேன், நீ எங்கே சுற்றினாலும் தனி விமானத்தில் போகிறீங்களே அது செலவு இல்லையா? காளான் சாப்பிட்றீங்களே ஸ்பெஷல் காளான், அது செலவு இல்லையா? ஏன் எல்லா தொழிலையும் கொண்டு போய் அதானிட்ட மட்டும் போய் கொடுக்குறீங்களே, அது செலவு இல்லையா? அதெல்லாம் விட்டு விட்டு மக்கள் வந்து தேர்தலில் அவன் சுய முடிவில் முடிவு பண்ணணும், சுயமாகவே முடிவு பண்ணு. ஏன் சட்டமன்றத்தை நான் உங்களுக்கு கேட்குறேங்க, ஒரே ஒரு கேள்வி நான் ஓப்பனாக பேசுவேன், நீ சொன்னக்காவே ஓரளவுக்கு வட இந்தியாவில் அவருக்கு ஆதரவு இருக்குங்க, தென்னிந்தியாவில் எங்கேயுமே ஆதரவு இல்லைங்க. நாங்கள் முடிவு பண்ணுறோமுங்க. அப்போ நீ எண்ணெய் சேர்த்து ஒன்றா வச்சிங்கன்னா என்னென்னா ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, நம்ம தமிழ்நாட்டில் எல்லா தலைவரும் சொல்லுவாங்க, நான் இதை கொண்டு வரேன், அரிசியை கொண்டு வரேன், நீ உமியை கொண்டு வந்தா கொண்டு வா, ரெண்டையும் சேர்த்து ஊதி ஊதி திம்போம், கேள்விப்பட்டிருக்கீங்களா, கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ அதே மாதிரி வர்றாங்க, யோசிச்சு பாருங்கள். இப்போ நீ இன்னும் தலைகால நின்றாலும் தமிழ்நாடு ஜெயிக்க முடியுமாங்க? ராகுல் காந்தி என்ன சொன்னார், நீ தலகால நின்றாலும் சரி தமிழ்நாட்டுக்கு நீ வெற்றி பெற. அவங்க எனக்கு தமிழ்நாடே வேணான்றாங்க. இப்போது நம்ம இவ்வளோ தூரம் வந்து இப்போ சனாதன எதிர்ப்புன்றோம், பிஜேபி சிறுபான்மையினருக்கு எதிரான அவ்வளோ அட்ராசிட்டிஸ் பேசுகிறீங்க, தலித் மக்களுக்கு அட்ராசிட்டி பேசுகிறீங்க, ஆனால் திரு மாயாவதி அவர்கள் வந்து இந்தியா கூட்டணி மேலே நம்பிக்கை வச்சு இந்த பக்கம் இன்னும் வரவே இல்லையே. ஒரு காலத்தில் வலிமையான ஒரு தலைவி, மாற்றுக்கருத்தில் இரும்பு பெண்மகள் தான்,
இன்றைக்கி வந்து அவர்கள் ஏறக்குறைய பிஜேபியுடைய அரட்டல் மிரட்டலுக்கு பயந்து போய் அமைதியாக இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள ஒரு பொருட்டாகவே நீங்கள் பேச தேவையில்லை. ரெண்டாவது வந்து அவங்க உடல்நிலை வர சரியில்லை, அதை விட்டுருங்க, அந்த மேட்டரை விட்டுருங்க. நீ அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதில் வந்து இப்போ நாட்டுக்கே ஒரு பதட்டம்ங்க. இன்னும் கேட்குறேங்க, இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க, நீ அவங்களை முட்டு கொடுத்துட்டு பேசுகிறீங்களா? நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றாங்களே, ஏன் வந்து ஊரை வந்து ஒரே ஊரை ஏன் உருவாக்க முடியலை? என்னை போய் எங்கள் சேரில் வச்சுருக்கிறாங்க, ஒரே சுடுகாடு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், ஒரே சுடுகாடு இருக்கா? இல்லை இல்லை, பிரிச்சனை வச்சுருக்குற ஒரே குடி தண்ணி இருக்காங்க. எங்க படிச்சவன வாயில விட்டுறாங்க. இல்ல, அது அது வந்து சமூக பிரச்சனைகள், அது சமூக பிரச்சனைகள். இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ. ஒரு தேர்தல் நடத்துங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ. ஓகே, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூல ஒரு ஒரு டைம் தனியா அரசியல் எதுக்கு? தேர்தல் எதற்காக? தேர்தல் எதுக்கு நடத்துகிறோம்? வெற்றிக்காக. அரசியல் வெற்றி பெற வேண்டும். அந்த அரசியல் வெற்றி பெற்றவருடைய வேலை என்ன? சமூக மாற்றத்தை உருவாக்குறதுதானே. இதை உருவாக்கி இருக்கிறார்களா? ஓகே, காங்கிரஸ் உருவாக்கவில்லை. இப்ப நீ வந்து 10 வருஷம் ஆக போதுல உருவாக்கு. ஏன் அதை செய்ய மாட்டற? ஏங்க அதை செய்யுங்க, வேணுமா நாங்கள் வேணும் மறுபரிசீலனை பண்ணுவோம். ஏன் ஒரு ஊருக்குள்ளே அவன் மட்டும் ஏன் சேரிய தனியாக இருக்கிறேன்? அங்கே இருக்கிற தலித்துகள் ஏன் இந்த பக்கம் வீடு வாங்க முடியலை? அங்கே இருக்கிற மந்தையில் போய் உட்கார முடியலை? இது செய்ய முடியுமா? அவர்களால் செய்ய முடியாதுல்ல, செய்ய முடியாதுல்லங்க. அப்புறம் என்ன, இவங்க ஒரே தேர்தல், அதே மாதிரி ஒரே கொண்டாட என்ன கொண்டாடப்படாமல, ஒரே தேர்தல், ஒரே நாடு கொண்டாடிட்டு, இப்போ ஒரே இது கொண்டாடாமல, அது வேணா பத்திரப்பதிவு ஒன்று கொண்டு போகிறாங்கல்ல, அதே ஒரே ரேஷன் கார்டு கொண்டாட போகிறாங்க, கேள்விப்பட்டீங்களா? அதெல்லாம் இன்னொன்று தெரிஞ்சுங்க பிரதர், நீங்கள் மாதிரி செலவு செலவுன்றீங்களே. இன்னொரு விஷயம் தெரியுமா, ரேஷன் கார்டை மூட போகிறாங்க, ரேஷன் கடையை மூட போகிறாங்க, அது செலவுன்றாங்க. அப்புறம் இந்த நாட்டை பூராமே நான் சொல்கிறேங்க, நேரடியான குற்றச்சாட்டு, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே முதலாளி, அதான் கொண்டு வரணும். இல்லை, நான் என்ன கேட்குறேன், அதான் கொண்டாடணுங்க. அதுக்காக இந்த வேலையை இல்லை, ஒரே நாடுங்கிறதுல நீங்கள் அவ்வளோ அச்சப்படுறீங்க. ஏன்னா இப்போ பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு, பிரிவினைவாதிகள் அவங்க தான் இந்த ஒரே நாட்டுக்கு எதிராக இருக்காங்க. இந்தியாங்கிறது ஒரே நாடு தானே? இந்தியா அப்போ எல்லாரும் ஒன்று தானே? ஒரே நாடு அல்ல, இது என்னுடைய கருத்து அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற மாபெரும் ஒரு அறிஞன், அவர் சொன்ன நாடு இந்தியா என்பது தனியது நாடு என்று சொல்ல முடியாது. பல இனக்குழுக்கள், குழுக்களின் ஒரு கூட்டம் தான் இது. தனித்தனி கலாச்சாரம் உண்டு. இப்போ நான் மாற்ற பேண்ட் சட்டை மாதிரி நார்த் இந்தியாக்காரன் மாற்றானா? நான் சாப்பிட்ற சோறா அவர் தும்பாரா? நான் நேரடியாக கேட்குறேங்க. இப்போ அவர் ட்ரெஸ்ஸு என் ட்ரெஸ்ஸு ஒன்றாங்க. மோடி இருக்கார் இல்லைங்க, மோடி ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என் ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்களா? இப்போ இது மாதிரி இருக்கா? இன்னும் என் அண்ணன் தம்பியில் வேஷ்டி கட்டியிருக்கிறேன், அதேமாதிரி ட்ரெஸ் அவர் மாட்டுவாரா? அப்போ அவர் சாப்பிட்ற சாப்பாடு, அவர் காளான் சாப்பிடுகிறார், அவர் ரொட்டி சாப்பிடுகிறார், நான் சோறு சாப்பிடுகிறேன். இதான் நீங்கள் இருக்கிற கலாச்சார வேற்றுமை. நான் வந்து தமிழ் பேசுகிறேன், இன்னும் ஆங்கிலம் பேசுகிறேன், அவர் எப்பயுமே ஹிந்தி தான் பேசுகிறார், தேவையான ஆங்கிலம் பேசுகிறார், ஹிந்தியை தான் தூக்கி நிப்பாட்டுறாங்க. அப்புறம் எப்படிங்க? இன்னும் சொல்கிறாரு அவர் ராமர் கோயில் கட்டிவிட்டால் இந்தியாவில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் சொல்கிறார். நான் சொல்கிறேன் எல்லா மதத்துக்காரர்களும் ஒற்றுமையாக இருந்தால் நாடு முன்னேறும்னு சொல்கிறேன். நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அவர்கள் வேற்றுமையவே தனியாக ஒற்றை அடையாளத்தில் கொண்டு வருகிறார்கள், எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னும் ஓப்பனாக சொல்லுங்க, ஒற்றை அடையாளம்ன்றதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் தத்துவ ரீதியான கருத்து சொல்ல கேட்டுக்கிறீங்களேன். ஒரே ஒரு உலகம் மட்டும் இருக்குன்னு அவங்க கருத்துப்படா இருந்தோம்னா, அந்த உலகத்தை வந்து பல கோள்கள் இயங்குகிறது, பல கோள்கள் சேர்ந்து தானே உலகம். உலகம்னு இருந்தால் கூட பஞ்ச பூதங்கள் இருக்குல்ல, வெறும் நிலம் மட்டுமாக இருக்குது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, இன்னும் வானம்ன்றாங்க. இது எல்லாம் சேர்ந்த கூட்டுக்கலவை, ஒரு அறத்தோடு ஒரு ஒற்றுமையோடு இயங்கினால் தானே அது உலகம், அதே பிரபஞ்சம். இந்த மாற்றுக்கருத்து இன்னமும் சொல்கிறேன், நீங்கள் வந்து எப்படின்னு தெரியல, நிச்சயம் நீங்கள் படித்திருப்பீர்கள். இப்போ இஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இஸ்லாமில் அல்லாஹ் ஒருவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அல்லாவின் கருத்துக்களை சொல்வதற்கு கூட முகமது நபி என்ற இறை தூதர் தேவைப்படுகிறார். அப்போ ஒன்றோடு இருந்து ஒன்றோடு ஒன்றோடு தான் இன்னொன்று, இன்னொன்று சேர்ந்து தான் மற்றொன்று. இதான் உலக நீதிங்க, இதான் உலக நீதி. அப்போ நாங்கள் மட்டும்தான் அப்படி சொல்லவே முடியாது, அது பைத்தியக்காரத்தில் இல்லை. நீங்கள் நீங்கள் சொல்கிறது அவங்க எந்த இடத்துலையும் இந்த சொல்கிற ஒரே இந்தியாவில் கன்னடர்கள் இருக்கக்கூடாது, தமிழர்கள் இருக்கக்கூடாது, தெலுங்கு பேசுகிறவர்கள் சொல்லலை. இந்த வேற்றுமை ஒற்றுமை இதை வந்து ஹிந்தி ஒரு ஒரு ஒற்றை அடையாளத்தில் இந்தியான்னு உலக அரங்கில் வலிமையாக இருக்கிறதானே சர்வதேச அரங்கில் இந்தியா தலைச்சு நிற்க முடியும். நீங்கள் சொன்ன அதே அமித்ஷா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார், ஹிந்தியை நீங்களாக படிச்சுக்கிறீங்க, எந்த பிரச்சனை எதிர்ப்பு இல்லாமல் படிங்க. சொன்னாரா சொல்லலையா? இல்லை சொன்னாரா சொல்லாங்க, சொல்லுங்கள். நான் எங்கே ஹிந்தி படிக்கணும்? நான் ஹிந்தி படிக்கணும் எனக்கு என்னங்க? அவன் எங்கே போனாலும் டீ கடையில் போனாலும் அவைந்தா இருக்கிறேன், ஓட்டர்களை போனாலும் அவைந்தா இருக்கிறேன், அங்கே வந்து டோல்கேட்டில் இருந்தாலும் டோல்கேட்டில் மறைச்சிக்கிட்டு எனக்கு இப்போ டிக்கெட் போடுறாங்க, அங்கே போடுறாங்க, டிக்கெட் கட்டிட்டு தான் வந்தேன். அங்கே பார்த்தா அவனும் ஹிந்திக்காரன் தான் இருக்கேன். அவங்களாம் பேசுறதுக்கு படிக்க சொல்லியிருப்பாரு. ஓ, இது பூரா ஹிந்திக்காரங்க. இதே நான் செய்யணும், நான் இன்ஜினியருங்க, நாங்கள் படித்து முன்னேறுறோம்ங்க. இன்றைக்கி இன்றைக்கி போய் நாங்கள் வந்து இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்க இந்த தருணத்தில் இன்றைக்கி வந்து சூரியனை நோக்கி அனுப்புகிறாங்க. அனுப்புனது யார் தெரியுமாங்க? தெரியுமா தெரியாதா? நிகர், அவங்க அம்மா பேர் நிகர், நல்ல பேருங்க, நிகர் சாஜி, ஒரு இஸ்லாமிய பெண்மகள்.
அந்த பெண்மருடைய தலைமையில் அவங்க வந்து திட்ட ஆய்வாளர். அவர் தான் இன்னைக்கு வந்து இதை நோக்கி அனுப்புகிறாப்புல. அது சந்திரன் அனுப்பின பூரா தமிழ் வந்தேன், எல்லாம் சாதாரண என்ன மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்து வந்தேன். அப்போ நாங்கள் வந்து ஹிந்தி படிக்கணும், நாங்கள் போய் எங்கே போய் ரொட்டி சுடுறதுக்கா? நீ எங்கே போங்க ஓட்டர் கடையில், அவன் தாங்க இருக்கிறேன். நான் அதுக்காக அவரை நான் இழிவுபடுத்தவில்லை தொழிலாளர்களை. அப்போ உன் ஹிந்தி படித்து வேலை கொடுக்கலை, உன் ஹிந்தி படித்து அறிவை வளர்க்கலை, நீ வந்து உடனே இங்கே சந்திராயன் அனுப்புனது பூரா அது எல்லாமே மூணு பேருமே தமிழர்கள். மூணு அறிஞர் சந்திராயன் ஒன்றுலையும் தமிழ் இருந்தேன், சந்திராயன் டூ தமிழ் இருந்தேன், சந்திராயன் த்ரீ இப்போ அனுப்பியிருக்கிற அந்த வேல் அதனால் வெற்றி வேலை இன்னும் நல்ல பேர், அவரும் தமிழர் இருந்தேன் கற்றால் இல்லையா? அதேமாரி இப்போ இதை சூரிய நோக்கி அனுப்புகிற அந்த பெண்மகளும் தமிழ் வச்சுதான். அப்போ எல்லா அதுவும் இஸ்லாமியர் அதே முக்கியமாக கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அப்போ நாங்கள் வந்து எவ்வளவுதான் வேற்றுமை இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கிறோம், இந்திய தேசத்திற்காக பாடுபடுகிறோம். எல்லாமே நாங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சாதாரண பள்ளி அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நாங்கள் வந்திருக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நீ டெவலப்மெண்ட் ஆகியிருக்கிறேன், நீ ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லி நீ என்ன பண்ணியிருக்கிற? கடைசி ரொட்டி கடையில் வேலை பார்க்கறதையும் ஆள விட்டுருக்குற, ஹோட்டல் கடையில் வேலை பார்க்கறதே ஆள விட்டுருக்குற, அதையாக நாங்கள் படிக்கணும். குறிப்பாக இந்தியா கூட்டணியுடைய பிரச்சார குழுவில் உறுப்பினராக விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்களும் அதில் இருக்காங்க. ஒரு மாநில கட்சி இன்னும் சொல்ல போனால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பேசும்போதெல்லாம் இந்த மாவட்டத்தில் இருக்கும் கட்சி, இந்த மாவட்டத்தில் இருக்கிற கட்சி அப்படி தான் பேசப்பட்ட ஒரு இயக்கம். இன்றைக்கி வந்து இந்திய அளவில் ஒரு கூட்டணியில் ஒரு முக்கிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது, கட்சியுடைய தலைவர் வந்து பிரச்சார குழுவில் உறுப்பினர் ஆகிறது, இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அதாவது வந்து உண்மையில் சரியான ஒரு போஸ்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இங்கே பிரச்சாரம் தான் ரொம்ப முக்கியம், ப்ரொபகண்டா. அதை போய் கருத்துக்களை என்ன அந்த தத்துவம் கோட்பாடுகளை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் பார்த்தீங்களா, அதில் வந்து எங்கள் தலைவர் அதில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் எங்கள் தலைவர் இந்த பொறுப்பு வேணுமா இப்போ கொடுத்துருக்கலாம். ஏறக்குறைய கடந்த 10 ஆண்டுகளாகவே குறிப்பாக 10 ஆண்டுகள் அரசியல் தீவிரமாக பிஜேபி எதிர்த்து கொண்டிருக்கிறார், ஆர்எஸ்எஸ் எதிர்த்து கொண்டிருக்கிறார். அரசியல் ரீதியாக கோட்பாடு ரீதியாக பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகளாக கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே அவர் வந்து பிஜேபி எதிர்த்தவர் தான், ஆர்எஸ்எஸ் எதிர்த்தவர் தான். என்னமோ சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் நேருக்கு நேர் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். இதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அவ்வளவுக்கு இருக்கிற ஒரு தலைவரை சரியாக அவர்கள் கண்டுபிடித்து இன்றைக்கி கொண்டா நிறுத்தியிருக்கிறாங்க. ஆனால் ஒன்று நீ சாதாரணமான தீராதிங்க போகிற போக்கில் பிஜேபிக்கு வந்து இப்போ தான் பிஜேபி பேர், அது முதல்ல வந்து அதுக்கு வேறு ஏதோ ஒரு பேரில் வச்சுருந்தாங்க ரைட்டா, அப்புறம் தான் பிஜேபின்னு மாற்றினாங்க. அப்போ அவங்களுக்கு ரெண்டே எம்எல்ஏ எம்பி தான், ஒருத்தர் வாஜ்பாய் ஒருத்தர் அத்வானி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி நாங்களும் ரெண்டு எம்பி தான், எங்கள் தலைவர் ரவிக்குமார். நாளைக்கு நாங்களும் அவர்களை போல் ஆட்சியை ஆள்வதற்கு வருவோம். ஏனென்றால் அவர்கள் பிஜேபிக்கு வந்து சனாதனந்தே மையம், ஆர்எஸ்எஸ்க்கு சனாதனந்தே மையம், எங்களுக்கு ஜனநாயக மையம். இப்போ இருக்கிற இந்த யுத்தமே சனாதனமாக ஜனநாயகமாக, இப்போ இந்த மாபெரும் இந்த யுத்தம் நடக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற இந்தியான்ற எங்கள் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இத்தனை கட்சிகள் இருக்குல்ல, அவங்க ஒரு குரூப் இருக்காங்க. ரெண்டு பேருக்கு என்ன மேட்ரு? அவங்க வந்து சனாதனத்தை நாங்கள் தூக்கி பிடிப்போம், மோடி தான் ஒற்றை மனிதன், அதானி தான் ஒற்றை மனிதன் அப்படின்னு அவங்க வர்றாங்க. அவங்க தப்பு இல்லை, அவங்க நான் சொல்ல அவங்க கருத்து. நீ கூட இப்போ நம்ம பேசிக்கொண்டு தருணத்துக்கு எனக்கு வந்து செய்தி, அதானி வந்து நீங்கள் வந்து அதானியுடைய பினாமி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கண்டுபிடிச்சிருக்காங்க. அதானியுடைய பினாமி தான் நம்ம பாரத பிரதமர். அப்படியே செய்தி கிடச்சிக்கிட்டு இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாராம், இப்போ செய்தி வரப்போகுது. அப்புறம் நான் சொல்கிறேன், நீ எழுதி வச்சுக்கிறீங்க. ஒரு பாரத பிரதமர் ஒரு கம்பெனிக்கு பினாமியாக இருக்க முடியுமாங்க? அப்போ நிறைய பேர் நினைப்பாங்க அவர் வந்து பாரத பிரதமர் தான் இவங்க பினாமின்னு. அப்படி இல்லை, இவரே பினாமியை செயல்பட்டு கொண்டிருக்கிறாராம், பழைய அந்த நட்பில் செயல்பட்டு கொண்டிருக்கார். அப்போ அவங்களுக்கு மைய புள்ளியே அந்த என்ன சொல்கிறது, அதாவது முதலாளித்துவம். புரட்சி அம்பேத்கர் சொன்ன அந்த கருத்தன் சனாதானம், எங்களுக்கு ஜனநாயகம், மனித மாண்பு, மனித ஒற்றுமை, இதை நாங்கள் விரும்புகிறோம். அப்போ இந்த மாபெரும் யுத்தம் நடந்து கொண்டிருக்குது, இந்த தத்துவத்தை இந்தியாவில் புரட்சி அம்பேத்கருக்கு பிறகு வலிமையாக பேசக்கூடியவர், களமாடக்கூடியவர் எழுச்சி தமிழர். அப்போ அழகான முறையாக தான் கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலே இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். நிறைவாக ஒரு கேள்வி, 2019 தேர்தலுக்கு முன்னாடி டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மறைவு, ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் எந்த வெற்றி எதுவும் பதிவு பண்ணாத நிலையில் திமுக ஒரு அசுர பலத்தோட அங்கே பிஜேபி தமிழ்நாட்டிலையும் கால் பதித்திடணும் அப்படின்னு கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சியை அவர்கள் தான் இங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்கிற நிலையிலலாம் 2019 சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சில காலம் முன்னே ஒரு இங்கே ஒரு கிரவுண்டை ஒரு பிளாட்ஃபார்மை செட் பண்ணுறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி பண்ணிங்க. அப்படியே எடுத்தால் காலம் இப்போ திரும்பவும் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, இப்போ அடுத்த மாதம் திருச்சியில் திரும்பவும் மாநாடு, வெல்லும் ஜனநாயகம், வெல்லும் ஜனநாயகம்னு மாநாடு அறிவிச்சிருக்கீங்க. மாநாட்டுடைய எதிர்பார்ப்பு என்ன, மாநாட்டுடைய முக்கிய குறிக்கோள்கள் என்ன? வெரி சிம்பிள், எங்கள் மாநாட்டுடைய தலைப்பு சுட்டர் வெல்லும் ஜனநாயகம்.
யாருக்காக? மக்களுக்காக. ஜனநாயகமாருக்காக, மக்களுக்காக. ஆனால் நீங்கள் யாருக்காக இருக்கிறீங்க? முதலாளிகளுக்காக இருக்கிறீங்க. நிச்சயமாக இந்த இது நீ சொன்ன மாதிரி அழகாக எடுத்து சொன்னீங்க. அந்த தேர்தலுக்கு முன்னால் எங்கள் தலைவர் வந்து தேசம் காப்போம் மாநாடு போட்டு நம்ம ஓரளவுக்கு ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை உருவாக்கினார்கள். இந்த காலகட்டத்தில் எப்படி அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சிக்கு வந்துச்சோ, ஆரம்பத்தில் இல்லை வந்துச்சுல, 10 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே வந்துச்சுல, அதை போலவே மீண்டும் இப்போ எங்களுடைய அந்த மாநாட்டிற்கு பிறகு இந்தியாவில் நிச்சயமாக பிஜேபி ஆட்சி போகும், குறிப்பாக மோடி அவருடைய ஆட்சி சுத்தமாக காலியாகும். நான் அந்த கேள்வியோட முடிக்கணும்னு நினச்சேன், இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி சனாதனம் சனாதனம் தமிழ்நாட்டில் எல்லோரும் பேசினாலும் அந்த வேர்டு அது ரொம்ப நாளாக இருக்கிற பாடம் தான். அதை அதை காயின் பண்ணி சனாதனம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய, அவர் தான் வந்து அரசியல் களத்தில் சனாதனன்ற வார்த்தையை ரொம்ப காயின் பண்ணி பேச ஆரம்பித்தது. இன்றைக்கி எங்கே திரும்பினாலும் சனாதனம் ஆதரவு இல்லை சனாதன எதிர்ப்புன்னு இருக்குது. இதை பார்க்கும்போது அவர் இத்தனை ஆண்டுகாலம் பின்தொடர்வராக உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு? ரொம்ப அதில் மகிழ்ச்சி. எப்படின்னா எங்கள் முழக்கம் என்னன்னா சனாதனத்து வீரருப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம். இதே எங்களுடைய முழக்கம். இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட சனாதனம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். உண்மையிலே வந்து அவனை குறைத்து மதிப்பிடவில்லை. அப்போ அந்த வார்த்தை வந்து எவ்வளவுக்கு மக்கள் மொழியில் சென்றிருக்குன்னு பாருங்களேன். இப்போ அவங்க அவ்வளோ சனாதனன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. கூட்டம் இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் கேட்டுக்கலாம். இப்போ எங்கள் அந்த இதில் இருக்கும்போது இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக தான் இருந்தார். யார்? நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள். எந்த மாதிரி தேசம் காப்ப மாநாடு அப்போ தான் அவர் முத முதல் அந்த வார்த்தையை உச்சரிக்கிறார். நீ நல்லா பாருங்கள், திருப்பி எடுத்து போடுங்க, உங்களுக்கு தெரியும் சனாதானம் என்ற வார்த்தையை உச்சரிக்கிறார். அதன் பிறகு ஆட்சிக்கு வருகிறார். இன்றைக்கி வந்து பரவலாக எங்கே பார்த்தாலும் சனாதன ஒழிப்பு மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது நேற்று, சரிதானே? அப்போ இந்த ஒரு சொல்லாடலை அவர் வந்து இன்றைக்கி உருவாக்கியிருக்கிறார். இன்னமும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து இவரை ஃப்ரீயாக இந்த கேள்வி கேட்டால் உண்மை சொல்லணும். முதல் முதல் அந்த வார்த்தையை உருவாக்குறாரு. அப்போ நான் எங்கள் தோழர் வன்னியரசு ரவிக்குமார் எல்லாம் உட்காந்துருக்குறேன். நான் நேரடியாக தலைவர்கிட்ட கேட்டேன், என்னென்ன நீங்கள் இந்த சனாதனம்ன்ற சொல்லாடல் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது, உச்சரிக்கிறதே கஷ்டமாக இருக்குது, சில பெரிய தலைவர்கள்லாம் மேடையில் உச்சரிக்க கஷ்டப்படுறாங்க, நான் யார் சொல்லணும் உங்களுக்கு புரியும், போட்டு பார்த்தா தெரியும் ரைட்டாக. இதுமாதிரி இருக்கும்போது ஏங்க நீங்கள் அந்த வார்த்தையை கஷ்டப்படுத்து சொல்கிறீங்க? வேறு நம்ம வந்து பார்ப்பனிய எதிர்ப்பு அது அப்படி ஒரு வார்த்தையை போடலாம், இல்லை அது மாதிரி ஏதாவது, அதான் சனாதானம்னாலே என்ன, அதான் அர்த்தம் பார்ப்பனியம் தானே. அப்படின்போது அவர் சொன்னார், நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த வார்த்தை இன்று கடினமாக இருக்கலாம், ஆனால் வருங்காலங்களில் இந்த வார்த்தையின் மூலமாக அவர்களை அழித்தொழிப்பதற்கான ஒரு மாபெரும் சக்தியாக ஜனநாயகம் வளரும்னாரு. இன்றைக்கி கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரியுது அந்த வார்த்தை வந்து இன்றைக்கி அவ்வளவுக்கு வளர்ந்துருக்கிறது. நிச்சயமாக எங்கள் தலைவருடைய ஒவ்வொரு திட்டமுமே வெற்றி பெறுதுங்க. ஆனால் ஒன்று எப்படின்னா, திடீர்னு அசுர வெற்றினா இல்லை, நான் அதையும் சொல்கிறேன், அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக வளர்கிறோம். எங்களுடைய எண்ணம் வந்து திடீர்னு நாங்கள் போய் ஆட்சியை பிடிச்சிடணும், இல்லை நாங்கள் தான் அடுத்த பிரதமர், நாங்கள் தான் அடுத்த முதல்வர்னு எங்களுடைய எண்ணம் இல்லை. எங்கள் எண்ணம் வந்து இந்தியா நன்றாக இருக்க வேண்டும், யார் ஆண்டாலும் பிரச்சனை இல்லை, அங்கே ஜனநாயகம் வந்து வெற்றி பெற வேண்டும். ஏன் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம இவ்வளோ பேசிக்கிற தருணத்தையும் நான் இதே சொல்ல விரும்புகிறேன். நீ அம்பேத்கருடைய புத்தகத்தை படித்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்போ வருஷத்தை பாருங்கள், ஏறக்குறைய 2023 இருக்கிறேன். அவர் வாழ்ந்த காலம் எத்தனை? 1956 அவர் இறந்து போயிடுறாரு. அவர் சொல்கிறாருங்க அப்படியே அந்த டைலாக் நான் ஞாபகப்படுத்துறேங்க முடிக்கிற தருணத்தில், அதாவது வருங்காலங்களில் நான் ஒருவேளை இல்லாமல் கூட போகலாம், அந்த காலகட்டத்தில் சில கட்சிகள் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து ஆட்சி நடத்துவார்கள், அதிகாரம் செய்வார்கள், அப்பொழுது உயிரை கொடுத்தாவது இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும். அவருடைய குறிக்கோள் வந்து என்னவாக இருக்கும் என்றால், அவர் மெயினான குறிக்கோள் யார், அந்த மதத்தை மையமாக வைத்திருப்பவர்கள் முதலாளித்துவத்தையும் சனாதனத்தையும் மையமாக வைத்திருப்பார்கள். அவர் சொன்ன சொல்லாடல், ஆனால் நாம் ஜனநாயகத்தை மையமாக வைத்து களமாட வேண்டும். அப்போ அந்த அம்பேத்கர் சொன்ன கருத்தை அப்படியே எடுத்து எங்கள் தலைவர் நிகழ்காலத்தில் வாழும் அம்பேத்கராகவே அதை செயல்படுத்துகிறார். அவ்வளவு தான், எங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஆட்சி அதிகாரத்தை போன்ற எங்கள் எண்ணம் இல்லை. அம்பேத்கருடைய கருத்துக்களை இங்கே வந்து தமிழக மண்ணிலும் இந்திய மண்ணிலும் விதைக்க வேண்டும், அதை விதைத்து பெரிய விருட்சமாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கோட்பாடு. ரொம்ப நன்றிண்ண. வழக்கம் போல் அந்த தென்ம தமிழகத்து ஸ்லாங்கோட உங்களோட அரசியல் பேட்டிகள் வந்து எப்போதுமே கலகலப்பாக இருக்கும், இன்றும் அப்படி தான் அமைந்தது. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி. நன்றி நன்றி, வணக்கம். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், டாஸ்லா ஆல் டே லிப் கலர் அவைலபிள் இன் 30+ ஷேட்ஸ் அட் ₹200. ஆடியில ஸ்மார்ட் போன் வாங்கினா ஒன் டைம் ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபர், 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணுங்க 100% கேஷ்பேக் வெல்லுங்க. பூர்விகா.